தினமும் நீங்க கொஞ்ச நேரம் காத்திருந்து தியானித்து அப்படி அமர்ந்திருக்கும் போது புது பலனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தருவார். நீங்க புது பலன் அடைந்து எழும்புவீங்க. அதுக்கு தான் கர்த்தர்களோடு பேசுகிறார், என் மகனே என் மகளே, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். சோர்ந்து போயிட்டியா? எழும்பு. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, அதை உன்னை கொண்டு தான் நான் செய்து முடிக்கணும். அதனால எழும்பு என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன். நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா? ஜபத்துல சோர்ந்துட்டீங்க, ஊழிய செய்யறதுல சோர்ந்துட்டீங்க, சில எதிர்ப்புகள், சில நெருக்கங்கள், வீட்டுக்குள்ள உண்டான நெருக்கங்கள், இப்படி பலவிதமான சூழ்நிலையினால சோர்ந்து போயிட்டீங்களா? ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படி இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். என் மகனே என் மகளே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள், சோர்ந்து போகாத, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். சோர்ந்து போகிறவளுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தேவன். இந்த சோர்வு என்பது சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். எல்லாருமே இதை சந்தித்ததை வேதத்திலே பார்க்க முடியும். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டவர். ஒரு சமயம் ஆண்டவர் வந்து அவரோடு பேசுகிறார், ஆபிரகாமே உனக்கு நான் கேடயமா இருக்கிறேன், மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொன்னா, ஆமா என்ன பிரயோஜனம் ஆண்டவரே, நான் அந்த பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. சோர்ந்து போய் அவர் பேசின சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் விட்டுவிடவில்லை, ஆபிரகாமே வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன முடியுமா, நான் அப்படி உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். சோர்ந்து போன அந்த ஆபிரகாமை தேவன் பலப்படுத்தினதை நம்ம வாசிக்க முடியும். மோசே கூட சோர்ந்து போனார். தேவ திட்டத்தை நிறைவேற்றி எகிப்து தேசத்துல அற்புத அடையாளங்களை செய்து வழி நடத்தின போதிலும் எதிர்ப்புகள், யார் அவர் வழி நடத்தி கொண்டு வந்தாரு, நன்றி இல்லாம முறுமுறுப்பு, எதிர்ப்புகள், அதனால நானா இவங்களை பெற்ற ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு சோர்ந்து போயிட்டார். அப்ப ஆண்டவர் அதை அறிந்து மோசையை பலப்படுத்தி அவருக்கு துணை நிற்கும்படியான ஆட்களை ஏற்படுத்தி மூப்பர்களை ஏற்படுத்தி எல்லாம் செய்ய வைத்ததை வேதத்திலே பார்க்கிறோம். நீங்க சோர்ந்து போயிட்டீங்கல்ல, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போயிட்டியா மகளே, சோர்ந்து போயிட்டியா மகனே, நான் இருக்கிற உனக்கு துணை ஆட்களை எழுப்பி தருவேன்னு உங்களை தைரியப்படுத்துகிற ஒரு தேவன். அதனால இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படி தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். எலியா பாருங்க, பெரிய தீர்க்க தரிசி, அவர் ஜெபம் பண்ணா வானம் அடைக்கப்பட்டு போகிறது, ஜெபம் பண்ணா வானத்தின் அக்னி இறங்கி வருது, ஜெபம் பண்ணினா மரித்த குழந்தை உயிரோடு எழும்புகிறது. எவ்வளவு வல்லமையா தேவன் பயன்படுத்தினார். ஆனால் ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் வாசிக்கும் போது, வனாந்தரத்திலே பிரயாணப்பட்டு போய் சூறச்செடி நடிலே படுத்துக்கொண்டு போதும் கத்தாவை என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டில நான் நல்லவன் அல்ல, சோர்ந்து போன நிலைமையில் அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம், போதும் ஆண்டவரே. ஊழியத்தில் ஒரு சோர்வு, ஊழியத்தில் வந்த எதிர்ப்பினால் உண்டான சோர்வு, அதனால அவர் தனித்து விடப்பட்டதை உணர்ந்து சோர்ந்து போனார். நீங்க கூட அப்படி நினைக்கிறீங்களா? என் கூட எனக்கு துணையா ஒரு மனமானிக்க ஆள் இல்லையே, தனித்து விடப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இயேசு உங்களுக்கு துணை நிற்கிறார். சோர்ந்து போன உன்னை நான் பலப்படுத்துவேன், நான் உனக்கு பலன் கொடுக்கிற தேவன். எலியாவை கர்த்தர் பலப்படுத்தினார். தம்முடைய தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். தெய்வ தூதனை அனுப்பி அந்த தழலில் சுடப்பட்ட அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர் பசி வேற, சாப்பாடு வேற இல்லை, ஆண்டவர் வந்து பலப்படுத்துகிறார். அவர் சாப்பிட்டுட்டு திரும்ப படுத்துட்டார். ஆண்டவர் பாருங்க கோபப்பட்டு, நான் தேவ தூதனை அனுப்பியிருக்கிறேன், இந்த எலியாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை தெரியல, இனிமே வேண்டான்னு சொல்லலை, ரெண்டாவது முறை தேவதூதனை அனுப்புகிறார். நீங்க எவ்வளவு சோர்ந்திருக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவா. நீ சோர்ந்து போயிட்டியா மகனே, சோர்ந்து போயிட்டியா மகளே, நான் இருக்கிற உன்னை பலப்படுத்த, உன்னை தைரியப்படுத்த, உற்சாகப்படுத்த, உன்னை பயன்படுத்த நான் இருக்கிறேன். நீ சோர்ந்து போகாத எழும்பு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகுகளை போல சட்டங்களை அடித்து எழும்புவாங்க. காத்திரு, ஆண்டவருடைய பாத்தில காத்துரு, அவருடைய சமூகத்தில் காத்துரு. அவர் உங்களை எலியாவை பலப்படுத்தின தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். நிறைய பேர் ஊழிய பாதையில் சோர்ந்து போன சம்பவங்கள், நான் நிறைய சமயத்தில் சோர்ந்து போயிருக்கிறேன். அந்த சமயத்துல எல்லாம் ஆண்டவர் வந்து பேசுவார், என்னை பலப்படுத்துவார், தைரியப்படுத்துவார், நீ பலப்படும்படிக்கு கிருபை தருவார், ஆச்சரியமாய் நடத்துவதை என் ஊழிய பாதையில
நான் பார்த்துருக்கிறேன். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி கொண்டு தைரியமாக எழும்பி என் ஊழியத்தை செய், நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்று, தளர்ந்து போகாத நீ கர்த்தர் பேசுகிறா. ஆம் பிரியமானவர்களே, ஒரு சமயம் நான் சோர்ந்து போன பல சம்பவங்கள் உண்டு. அதில் ஒரு சமயம் ரொம்ப மன சோர்ந்து, யாராவது எனக்காக வந்து ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு எனக்குள்ள ஒரு இயக்கம். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் அப்போ வந்து யாராவது எனக்காக வந்து ஜெபிக்க மாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய், வீட்டில் நான் ஆஃபீஸுக்கே வரல, அன்றைக்கு வந்து ஜப அறைக்கே வரல, அந்த இப்போ இருக்கிற ஆஃபீஸ்லாம் கிடையாது, அப்போ இருந்த ஜப அறையில் தான் வந்து நாங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு ஜபம் செய்வோம். நான் வரவே இல்லை, வீட்டிலே சோர்ந்து போய் படுத்துட்டேன். நான் யாராவது கர்த்தர் வந்து என்னை பலப்படுத்தும்படி ஆண்டவர் அனுப்பட்டும் என்பதாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆச்சு, யாருமே என்னை சந்திக்க வரவும் இல்லை. எனக்கு ஒரு பலன் தேவைப்பட்டது, யாராவது வந்து பலப்படுத்தணும் என்பதாக. அப்படி இல்லை, சாயங்காலம் ரொம்ப மன சோர்ந்து போய் சரி என்று எழுந்து ஜபாரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து, யாருமே இல்லை, வந்து கதவை மூடி இந்த திண்ணையில் தான் நான் கூடி ஜெபிப்போம். அதில் முழங்கால் போட்டேன், ஜெபிக்கவே முடியல, எனக்கு ஜெபிக்கிற மனமே வரல. மன சோர்ந்து போனதுனால ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை, தனிமையாக விடப்பட்டு யாருமே இல்லாத மாதிரி, அவ்வளோதான் நம்ம ஊழியம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எண்ணம், மனதில் சோர்வு, அப்படியே பலவீனப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி தனித்து நான் முழங்கால் படிக்கிட்ட போது ஜெபிக்க முடியல, வெறும் கண்ணீராதான் வருது, அழுகையாதான் வருகிறது. அந்த மன சோர்வு, அந்த பலவீனத்தை நினைத்து அப்படியே அழுது கொண்டே இருக்கிறேன். அப்போது வந்து நான் மனசில் நினைக்கிறேன், நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நான் வந்து எத்தனையோ பேருக்கு ஜெபிக்க என்னை பயன்படுத்துகிறீங்க, எனக்காக ஜெபிக்க யாருமே இல்லையே, யாருமே எனக்காக ஜெபிக்க ஒரு ஆறுதல் சொல்ல பலப்படுத்த வரலையே, நீர் யாராவது அனுப்பியிருக்கலாமே, நான் தனித்து கஷ்டப்படுற இந்த பாரம் இப்படி யாருக்கு தெரியும்னு நினைக்க சொல்லும்போது மனசில் நினைக்கிறேன் இருதயத்தில் வேதனையோடு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மகனே உன்னுடைய பாரம் உன்னுடைய கஷ்டம் எனக்கு தெரியும், ஏன்னா நான் கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்டேன், என்னை பலப்படுத்த யாருமே இல்லை. மூன்று சீஷர்கிட்ட நான் வந்து துக்கப்படுகிறேன், வியாகுலப்படுறேன், என் கூட விழித்திருந்து ஜெபிங்கன்னு எல்லாம் சொல்லி நான் அவங்கள்ட்ட வேண்டிக் கொள்கிறேன், ஆனால் அவங்க வந்து அதை புரிந்து கொள்ளலை. அப்போ என் கூட சேர்ந்து ஜெபிக்க யாரும் இல்லை, தனித்து விடப்பட்டேன். அப்படியே தனித்து விடப்பட்டு தனிமையான கடந்து போராடினேன், அதனால் உன்னுடைய பிரச்சனை பாடு எனக்கு தெரியும், நீ கடந்து செல்லுகிற அந்த நெருக்கத்தின் பாதை எனக்கு தெரியும், எனக்கு புரியும் என்று ஆண்டவர் சொன்னார். உடனே நான் அப்படியே கழுதுகிட்டே சொல்கிறேன், சின்ன பிள்ளை மாதிரி, நீங்கள் கெத்செமனே தோட்டத்தில் தனித்து விடப்பட்டாலும் உங்களை பலப்படுத்துறதுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார், நீ இருக்குதே, தேவ தூதன் வந்து உங்களை பலப்படுத்தினான் நீ பைபிளில் இருக்குதே, நீங்கள் தேவகுமாரன், வானத்தை பூமி உண்டாக்கினவர், உங்களுக்கே ஒரு தேவ தூதன் அவசியப்பட்டது பலப்படுத்த, நான் ஒரு சாதாரண பலவீனமுள்ள மனிதன், அப்படின்னா எனக்கு ஒரு தூதன் அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு நான் வந்து அப்படியே கண்ணீரோடு சொல்கிறேன் மனசில். நான் அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டார். நான் முழங்கால நிற்கிறேன், என்னுடைய வலது பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு பெரிய தேவதூதன், அவர் ரொம்ப உயரமாக இருக்கிறான், கையில் பட்டையும் இருக்கிற தேவதூதன் நிற்கிறான். அதை நான் பார்க்குறேன் தேவதூதனை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தனியாக இல்லை, என் தூதனை உன் பக்கத்தில் நான் வச்சிருக்கிறேனே என்பதாய் ஆண்டவர் பேசின உடனே எனக்குள்ள ஒரு ஆனந்த கண்ணீர், ஆண்டவர் என் மேலே இவ்வளவு அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் நீர், என்னை பலப்படுத்த உம்முடைய தூதனை நீங்கள் அனுப்பிட்டீங்களே, உம்முடைய தூதனை எனக்கு பக்கத்தில் நிறுத்தி இருக்கிறீங்களேன்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை துதிக்கிறேன் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரோடு. அப்படி துதித்து கொண்டே இருக்கும் பொழுது என்னுடைய கண்களுக்கு முன்பாக பிரகாசமான ஒரு வெளிச்சம், அதில் இயேசு வந்து நின்றார். அவருடைய சாந்தமான முகம் புன்முறுவலை நான் பார்த்தேன். அவர் சிரித்த முகத்தோடு எனக்கு முன்பாக நின்று தன்னுடைய வலது கரத்தை எனக்கு நேராக எப்படி நீட்டினார், அவ்வளோதான் நீட்டிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சன் ஐ ஹவ் கிரேவன் யூ இன் மை பாம்ஸ், மகனே உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை அவ்வளோதான் சொன்னார். சொல்லிட்டு ஆண்டவருடைய சிரித்த வண்ணமாய் கடந்து போய்விட்டார். என் உள்ளத்திலிருந்து அந்த பாரம் சோர்வு எல்லாம் மாறி
ஒரு புது பலனும் உற்சாகம் உண்டானது. ஆவில நிரம்பி அவரை துதிக்க ஆரம்பித்தேன், ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தேன். வெகு நேரம் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க 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 ஒரு புது பலன் உண்டாயிற்று. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அந்த ஆண்டவர் இயேசு உங்களை பலப்படுத்தும்படி உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். என் மகனை சோர்ந்து போனாயா? தனியாக விடப்பட்டதை உணர்கிறாயா? எழும்பு, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. எலியாவே, நீ இன்னும் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், உன்னை கொண்டு இன்னும் செய்து முடிக்க வேண்டிய வேலை இருக்குது, எழும்பு என்று சொன்னதை போல உங்களை பார்த்து சொல்றார், என் மகளே எழும்பு. சொந்து போகாத, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், மனிதர்கள் எப்படி வேணாலும் பேசட்டும், எப்படி வேணாலும் காரியங்களை சொல்லட்டும், நான் இருக்கிற உனக்கு துணையாய். யார் இல்லாவிட்டாலும், யார் புரிந்து கொள்ளாவிட்டாலும், எல்லாரும் உன்னை கைவிட்டாலும், நான் கைவிடாத தேவனாய் உனக்கு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். அந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்வது? காத்திருக்கணும். எனக்கு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பணும்னா காத்திருக்கணும். கொஞ்சம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க, வசனத்தை தியானிங்க, கொஞ்சம் காத்துருங்க, அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி தினமும் நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருந்து தியானித்து அப்படி அமர்ந்திருக்கும் ஒரு புது பலனை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தருவார். நீங்கள் புது பலன் அடைந்து எழும்புவீங்க. அதுக்கு தான் கர்த்தர்களோடு பேசுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன். சோர்ந்து போயிட்டியா? எழும்பு. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, அதை உன்னை கொண்டு தான் நான் செய்து முடிக்கணும். அதனால எழும்பு என்று கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிறேன். நீர் என்னை பலப்படுத்துகிற தேவன். அந்த பலன் எப்படி வருகிறது? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது ஒரு பலன் உங்களுக்குள்ள உண்டாகும். அந்த பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். சோர்வின் ஆவிகள் விலகும். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி வல்லமைப்படுத்துவார். அதுக்கு தான் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். ஆவியானுடைய வல்லமங்கள் மேலே இறங்கி பலப்படுத்தவும், சோர்வுகள் விலகவும், நீங்கள் எழுந்து கர்த்தருடைய அக்னியை பரவி செய்யவும், எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய, உங்களை பயன்படுத்தி அற்புத அடையாளங்களை கர்த்தர் நிறைவேற்ற ஜெபிக்க போகிறேன். அந்த வல்லமைக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? என் கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஒருவேளை இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. நல்ல வாய் தர இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை பலப்படுத்துகிற தேவனை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த பலவீனம், இந்த சோர்வுக்காக ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்த நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், வல்லமைப்படுத்துகிறார். தகப்பனை, இந்த மகள் இந்த மகனை பலப்படுத்தும்படி பேசிக்கொண்டு இருக்கிற அன்பிற்காய் நன்றி. சோர்ந்து போன இந்த மகனை தொடும், சோர்ந்து போன இந்த மகளை தொடும். ஆண்டவரை பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். உங்களுடைய அக்னி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன் அடைவீர்கள் என்று சொன்னீரே, அந்த பலன் உண்டாகட்டும், அந்த வல்லமை உண்டாகட்டும். அந்த அபிஷேகம் உடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இந்த மகன் மேல் அபிஷேகம் இறங்கட்டும். இந்த மகள் மேல் அபிஷேகம் இறங்கட்டும். வல்லமைப்படுத்தும். அக்னி இறங்கி பலப்படுத்துவதாக. சோர்வின் ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் பலவீனப்படுத்துகிற பொருளாதார சாத்தானுடைய வல்லமை கடிந்து கொள்ளுகிறேன். சோர்வை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் விலகு பொருளாதார சத்துருவை என்று கடிந்து கொள்ளுகிறேன். என் கர்த்தர் தெரிந்து கொண்ட இந்த மகன் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. என் ஆண்டவர் தெரிந்து கொண்ட இந்த மகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. ஆவியானவர் வல்லமைப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்துவீராக. கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். அபிஷேகத்தின் வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். இது ஆவியானவர் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். சோர்வின் ஆவி விலகுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்னி இறங்கட்டும், அபிஷேகம் இறங்கட்டும். அண்ணல் கொண்டு எழும்பும்படியாய் ஆவியானவருடைய அக்னி இறங்கட்டும். பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமைப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். புது பலனை கொடுத்து தாங்கி நடத்தும். அப்பா, உன்னுடைய அன்பின் கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட நோக்கம் இந்த பிள்ளைகள் மூலமாக நிறைவேறட்டும். அக்னியை பரவி செய்யும்படி கர்த்தர் பயன்படுத்தும். கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். சாத்தான் எப்பவுமே சோர்வை கொண்டு வர போராடி கொண்டு தான் இருப்பான். அது எப்பொழுதும் மனதில் வைத்து நம்முடைய எதிராளி செயல்படுகிறதை அறிந்து
நீங்கள் அதை விட தீவிரமாக செயல்பட உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.